வணக்கம் யூடியூப் ஃபேமிலி, திஸ் இஸ் கெவின். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஹோப் யூ ஆல் ஹேவிங் அஸ். ஹோப் யூ ஆல் சேஃப். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமில். ஸோ எல்லோரும் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க், பிஸ்னஸ், இந்த மாதிரி காலேஜ் ஏதாச்சும் ஒரு இதில் இருப்பீங்க. ஸோ டைம் கிடச்சா இந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்கள். திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன், சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி டாப்பிக்கில் போயிடலாம். வாட் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் டுடே இஸ், டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, ஜஸ்ட் வாண்ட் டு ரீட்ரேட். ஐ எம் நாட் ரெடி பட் பில்ட் ஃபார் இட். அப்படின்னா இதை நான் எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும். அதை எதிர்பாராத விஷயங்கள் வந்து நம்மளை நோக்கி வரும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாங்க, சரிங்களா? ஒரு புது புதிய பதவி கிடைக்கிறதோ, இல்லை புது ஜாப் கிடைக்கிறதோ, இல்லை புது இடத்துக்கு போய் நம்ம ஒர்க் பண்ணுறதோ, இல்லை புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ, ஏதோ ஒன்று நம்ம எதிர்பாராமல் வரும், கரெக்டுங்களா? சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து வரும், சில விஷயங்கள் அது சடனாக வந்துடும். நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணுற மாதிரி என்னடா இது அப்படின்னு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியோ எது வேணாலும் இருக்கலாம், புது ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். உடனே நம்ம என்ன சொல்ல வரோன்னா, உடனே வி ஆர் நாட் ரெடி. ஆக்சுவலாக நம்ம மனதளவில் பார்த்தா நம்ம அதுக்கு ரெடியாக இருந்திருக்க மாட்டோம், கரெக்டுங்களா? என்னடா திடீர்னு இப்படி ஒரு இது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கேன், எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் போவேன், என்னடா இப்படி ஒன்று ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் நாட் ரெடி ஃபார் மெனி திங்ஸ் இன் லைஃப் விச் கம்ஸ். அதாவது விதியின் அதை எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அது சடனாக வரும், அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அது நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ் வி ஆர் நாட் ரெடி ஃபார் இட். அதாவது நம்ம அதுக்கு தயாராக இல்லை, அது கன்ஃபார்ம், கரெக்டாக நான் தயாராகவே இல்லை, இப்படி ஒன்று வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு யோசிக்க தோணும். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆமாம் நீங்கள் தயாராகாமல் இல்லை, யூ ஆர் நாட் ரெடி. அது கொஞ்சம் தமிழில் சரியாக வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் வி ஆர் நாட் ரெடி பட் பில்ட் ஃபார் இட். அப்படின்னா எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு, என்னை நோக்கி வந்திருக்கு, இதுக்கு நான் ரெடியாக இல்லை 100%, அது இது பண்ண வந்திருக்கு. பட் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஐ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட். ஐ எம் பில்ட்னா நான் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த சக்தி இந்த படைத்தவனால் எனக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அதாவது வந்துட்டு ஐ பீன் பில்ட் ஃபார் இட்னா ஐ பீன் ஏபிள் ஐ எம் ஏபிள் டு ஹேண்டில் எனி திங் தட் கம்ஸ் இன் மை லைஃப். என்னால் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு மனம் உங்களுக்கு வேணும், அந்த தாட்ஸ் உங்களுக்கு வேணும். எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிற டைமில் நடக்காது, திருதுப்புன்னு வரும், திருதுப்புன்னு நம்ம நினைக்காத விஷயங்கள் வரும். பட் ஒன்றே ஒன்று நம்ம நினச்சிக்கோங்க, ஆமாம் இது வந்து திருதுப்புன்னு வந்துருச்சு, இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியாது. பட் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், என்ன தெரியும், என்னால் ஐ பீன் மேட் ஃபார் இட், ஐ பீன் பில்ட் ஃபார் இட், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஏன்னா நான் அடிக்கடி ஒர்க் அவுட்டில் தான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்பேன். நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 5 கிலோ தூக்குறீங்கன்னா அது பெருசாக தோணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இதே ஒரு 1 மாதம் கழிச்சு போய் நீங்கள் 5 கிலோ தூக்குனீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், யூ வில் கோ டு 7.5. அப்புறம் இன்னொரு 1 மாதம் யூ வில் கோ டு 10 kg எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ என்ன உங்களுக்கு புரியுதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் தூக்குறப்போ நீங்கள் நினச்சிங்களா, இப்போ 5 கிலோவே என்னால் தூக்க முடியல, நான் வந்து இதுக்கு சரியில்லை, நான் ஏற்றவன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, உங்கள் 10 கிலோ உங்களால் தூக்கியிருக்க முடியாது, கரெக்டுங்களா? ஸோ உங்களோட பவர் உங்களுக்கே தெரியாது. இட் வில் நீங்கள் வந்து பண்ண தான் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும், புரிஞ்சுங்களா, உங்களோட பவர் என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஸ்கில் செட் டு லைஃப்பில், உங்களுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு, எனக்குனால நான் ரெடியாக இல்லை, அதனால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா என்னை படைச்சவன் எனக்கு கண்டிப்பாக அந்த சக்தி கொடுத்துருக்குறான், அந்த ஹேண்டில் பண்ணுற திறமையை கொடுத்துருக்குறான்னு நம்புங்க. அது மட்டுமே போதும், இட் வில் டேக் யூ டு அ டிஃப்ரெண்ட் லெவல், சரிங்களா? ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ, ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். டேக் கேர், பை பை.